ரீசண்டாக ரெஸ்டாரண்ட்டில் பயங்கர பாப்புலர் ஆகிட்டுருக்கிற ஜப்பான் சிக்கனை வீட்லேயே சூப்பராக சிம்பிளாக செய்யலாம் வாங்க. ஒரு பவுலில் மைதா மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 4 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் போலில் போட்டுக்கோங்க. நான்வெஜ் கழுவும் போது எப்போவுமே கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவுனீங்கன்னா சுத்தமாக இருக்கும். சிக்கன் எல்லாத்தையும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. இருப்பு சட்டியில் எண்ணெய் சூடானதும் சிக்கனை போட்டு வறுத்துக்கங்க. ரொம்பவும் செவந்துடக்கூடாது, அப்புறம் சாப்பிட்றப்ப ஹார்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி பொன்னிறமாக வந்ததும் எண்ணெய் இல்லாமல் எடுத்துட்டு வச்சுருங்க. இந்த சிக்கனை பார்க்குறப்ப இப்படி சாப்பிட்றலாம் போல், சூப்பராக இருக்குதுல்ல. ஓகே, அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 10 முந்திரி பருப்பை பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பேனில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டர் கொஞ்சமாக போதும்னா 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க, போதும். 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. முழுசாக கட் பண்ணிடாமல் இது போல் லேசாக கீறி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் காரம் ரொம்ப இல்லாமல் இருக்கும். 10 பல் பூண்டை இது போல் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, 3 ஸ்பூன் ஜீனி போட்டுட்டு 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க. பவுடர் பண்ணிட்டு வச்சுருக்கிற முந்திரியை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வறுத்து வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இதில் போட்டுருங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுருங்க. 2 நிமிஷம் தான். பாருங்கள், இந்த சிக்கன் எல்லாமே பாலை நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பர் வாசமாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.